அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முத்துசுலோ வானியில் இருக்கே. இன்றைய விரிவான இரவு வானியில் இருக்கே தேதி ஜனவரி மாதம் 15/1/2021 மாட்டு பொங்கல் திருநாள் இரவு வானியில் இருக்கே. இதுவரை நமது தமிழ்நாடு வானிலை செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கான் மீது கையை வைத்து ஆல் என்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கான விரிவான இரவு வானிலை அறிக்கை பார்க்கலாம். தற்போது தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் பரவலாக, தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் பரவலாக கனமழையானது நாம் அறிவித்தது போலவே காலை முதல் விட்டுவிட்டு பதிவை கொண்டிருக்கிறது. மிதமான மழையாகவும் சில சமயங்களில் கனமழையாகவும் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதேபோல் டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக காலை முதல் நல்ல மழையானது பதிவாகி கொண்டிருக்கிறது. அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் பரவலாக மிதமானது மலை முதல் கனமழை வரை பதிவாகி கொண்டிருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களில் மழையானது எப்படி இருக்கும், எந்தெந்த நாட்களில் எப்படி மழை பெய்யும் என்பதை பார்க்கலாம். வரக்கூடிய நாளை 16ஆம் தேதி தென் மாவட்டங்கள், தென் தமிழகத்தின் உள்பகுதிகளில் நல்ல மழை பெய்யும். நாளை விருதுநகர், தென்காசி, தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும். ஏனைய 38 மாவட்டத்தில் இந்த தென் மாவட்டத்தை தவிர்த்து அனைத்து மாவட்டங்களிலும் மிதமான மழை முதல் சற்று கனமழை வரையும் பதிவாகக்கூடும். பெரும்பாலும் இன்றைய காட்டிலும் நாளை மழையானது தென் தமிழக மாவட்டங்கள் அதிகமாக இருக்கும். இன்றைக்கு காட்டிலும் நாளை தென் மாவட்டங்கள் அதிகமாக இருக்கும். நாளையோடு இந்த சுற்றுமழையானது நிறைவடைகிறது. கிட்டத்தட்ட 18ஆம் தேதி வரை இருந்தாலும் தென் மாவட்டங்களில் மட்டுமே அங்கங்கே அங்கங்கே மழையானது கொடுக்கும். மற்றபடி நல்ல மழை, பலத்த மழையெல்லாம் நாளையோடு மழையானது நிறைவடையும். அதன் பின்னர் புதிய காற்று சுழற்சி, தற்போது தென்மேற்கு வங்கக்கடல், சுமத்ராவை ஒட்டியிருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் காற்று சுழற்சியானது நிலவிக் கொண்டிருக்கிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக தற்போது சுமத்ரா, அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்று சுழற்சி உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக வரக்கூடிய 17ஆம் தேதி முதல் ஆங்காங்கே அங்கங்கே தென் தமிழகத்தில் பெரும்பாலும் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகும். வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் அங்கங்கே அங்கங்கே அப்பப்போது விட்டுவிட்டு மழை பெய்யும். வரக்கூடிய நாட்களில் மழை அமைப்புகள் இருக்கிறது. என்னவென்றால், இந்த மழை அமைப்பு ஒன்று வருகிறது, தமிழ்நாட்டை நோக்கி வருகிறது. அதுவும் நல்ல மழை அமைப்பு தான். கண்டிப்பாக நிச்சயமாக நம் பார்க்கும்போது இது செயலாக்காது, இது தமிழ்நாட்டை நோக்கி தான் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே வரக்கூடிய புதிய அறிவிப்பு, இதை அனைவரும் முழுதும் கேளுங்கள். இந்த புதிய அறிவிப்பு 18ஆம் தேதி அல்லது 19ஆம் தேதியிலிருந்து, குறிப்பாக 20ஆம் தேதியிலிருந்து 24 வரை தமிழ்நாடு முழுதுமே மிகச்சிறந்த மழை இருக்கப் போகிறது. மீண்டும் சிஸ்டம் செயலிழக்காமல் தமிழ்நாட்டை நோக்கி வரும். கண்டிப்பாக அதில் எவ்வித மாற்றம் இல்லை. ஏனென்று பார்க்கும்போது இதற்கு முன்னாடி வந்த நிகழ்வையும் இதற்கப்புறமும் வரக்கூடிய நிகழ்வையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, கடலோடைய அமைப்பை பார்க்கும்போது எல்லாம் சரிசமமாக சாதகமாக தான் அமைந்திருக்கிறது. கடல் வெப்பம் குறைந்திருந்தாலும் தமிழ்நாட்டை நோக்கி இந்த ஒரு நிகழ்வு கண்டிப்பாக அடுத்த ஒரு நிகழ்வு வரும். காற்று சுழற்சியாக, என்னுடைய கணிப்பின்படி இது காற்று சுழற்சியாக வந்து மீண்டும் தமிழகத்திற்கு மழையை கொடுக்கும். ஆகவே மீண்டும் மழையானது இருக்கிறது. இதேபோல் மழைதான், இதேபோல் ஒரு 4 நாட்கள் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து இடைவெளிங்கிறது வந்து இப்போ தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் மீண்டும் நல்ல மழைங்கிறது வந்து வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை, குறிப்பிட்டு சொல்லணும்னா 25ஆம் தேதி வரை மிகச்சிறந்த மழையாக இருக்கும். ஆகவே அனைவருக்குமே புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆக அடுத்த ஒரு சிஸ்டம் வருகிறது. நீண்ட காலமாகவே அறிவித்து கொண்டிருக்கிறோம், இது மழையை தராது, இது வரும் கடலிலே செயலிழக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய வரைக்கும் எந்த ஒரு மாடல்களையும், அதாவது இஎஸ்ஐ மாடலையும் சரி, அமெரிக்கா மாடல்களையும் சரி, ஏடபிள்யூ மாடலையும் சரி, எந்த ஒரு மாடலிலும் இன்ன வரைக்கும் இது தமிழ்நாட்டிற்கு மழையை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு உறுதி செய்யப்படவில்லை. உறுதி செய்யப்படும் கண்டிப்பாக. என்னுடைய அறிவுமொழியின்படி செயலிழக்காமல் இலங்கை, தென்னிலங்கை வந்து அல்லது இலங்கை மீது கரையை கடந்து மீண்டும் குமரி கடலில் அமைந்து மீண்டும் தமிழகத்திற்கு நல்ல மழையை
கொடுக்கும். கண்டிப்பாக வடகிழக்கு பருவம் காற்றானது பின்வாங்குவது என்பது 22ஆம் தேதிக்கு மேல். கண்டிப்பாக மாற்றம் ஏற்பட்டால் நான் அறிவிக்கிறேன். இப்போதைக்கு நம்மளுடைய ஃபோக்கஸ் அந்த மாடல்கள் காட்டுவதை மட்டும் வைத்து நான் வானிலைக்கு சொல்லவில்லை. என்னுடைய கணிப்பின் அடிப்படையிலையும் நான் வானிலைக்கு சொல்லி வருகிறேன். ஆகவே என்னுடைய கணிப்பின்படி, என்னுடைய ஃபோக்கஸ்டின்படி பார்க்கும்போது கடல் வெப்பம் சாதகமாக இருக்கிறது. அந்த டைமில் வெர்சன் டிஸ்டர்பன்ஸ் எவ்வளவு தான் தீவிரமாக இருந்தாலும் வர வேண்டிய சிஸ்டம் தீவிரமாக வந்தால் கண்டிப்பாக அது தென்னிலங்கை வழியாக தான் பயணிக்கும். நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு வானிலைக்கு சொல்கிறேன். கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி அல்லது ஜனவரி 1ஆம் தேதி, அனைவருமே கேளுங்கள், அன்றைக்கு ஃபோக்கஸ்ட் ஏடபிள்யூ மாடல் மற்றும் அமெரிக்க மாடல்கள் என்ன காமிச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதே போல் ஒரு சிஸ்டம் இப்போ எப்படி ஒன்று வருதுன்னு சொன்னோமோ அதே மாதிரி ஒரு சிஸ்டம் வருகிறது. ஆகவே அது வரும்போதே கடலிலே செயல் இழக்கும், தமிழ்நாட்டை நோக்கி வராது அப்படின்னு அப்போயே காமிச்சாங்க. பொங்கலுக்கு இப்போ இவ்வளோ மழை பெய்யும்னு அவங்க கற்பனை பண்ணலை, அப்போ அவங்க மாடல்கள் போட்டு அவங்க கணிக்கலை. ஆனால் வந்தது, சுமத்ராவிலிருந்து வந்தது, கண்டிப்பாக தென் தமிழகத்தை நோக்கி நகர்ந்தது குமரிக்கடல் வழியாக. அது மன்னார் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதி வழியாக, குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர்ந்து இப்போ அரபிக்கடல் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது. அரபிக்கடல் பகுதியில் நீடித்து செயல் இப்போதே அமைப்படி கடந்த 24 அல்லது 48 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன மாடல்னு பார்த்திங்கன்னா, அரபிக்கடலை நோக்கி பயணிக்காது, அரபிக்கடலையே செயல் இழக்கும்னு ஒரு மாடல் காமிச்சாங்க. நன்றாக புரியணும், இது தமிழ்நாட்டை நோக்கி வராது, இது ஒன்று தென்னிலங்கையிலேயே வரும், தமிழ்நாட்டுக்கு அந்த மாலத்தீவுக்கெல்லாம் செல்லாது, செயலிழந்துவிடும், தென்னிலங்கையிலேயே செயலிழந்துவிடும், இனிமேல் அது முன்னேறாது அப்படின்னு ஒரு மாடல் காமிச்சாங்க. இந்த மாதிரி குழப்பமான மாடல்கள் அடிக்கொறுக்க நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது, வந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்றைய வானிலை அறிக்கையில் கூட ஏகப்பட்ட சிறு சிறு மாற்றங்கள், தினசரி சிறு சிறு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே வடகிழக்கு பருவமழை உறுதியாக ஒரு சிஸ்டம் தமிழ்நாட்டை நோக்கி வருகிறது. தென்கிழக்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்று சுழற்சி இருக்கிறது என்றால் வடகிழக்கு பருவமழை பின்வாங்கும், 19ஆம் தேதிக்கு மேல் வடகிழக்கு பருவமழை பின்வாங்கும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டால் அது இப்போதைய அறிவுமுடிவின்படி அது ஒத்துப்போகும். ஆனால் வரக்கூடிய நாட்களில் வானிலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஆகவே அப்போது வந்து சிஸ்டம் ஒருவேளை திசை மாறி தமிழ்நாட்டை நோக்கி வந்தால் வரும் பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு 90% அதாவது 100% வாய்ப்பில் கிட்டத்தட்ட 70% வாய்ப்பு உறுதியாக இருக்கிறது தமிழ்நாட்டை நோக்கி வருது. மிச்சம் 30% தான் இது வருமா வராதா, வருமா வராதான்னு ஒரு குழப்பம் இருக்கிறது. ஆகவே வந்தால் என்ன அமையும், வந்தால் இது என்ன பெரிய அளவுக்கு மழையை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கொடுத்த அளவுக்கு அதுவும் கொடுக்கும். இப்போ எந்த அளவுக்கு மழையை ஏற்படுத்தி கொடுக்கிறதோ அதற்கும் ஒரு படி மேலவே அது மழையை கொடுக்கும். ஆகவே வரக்கூடிய நிகழ்வெல்லாம் காற்று சூழ்ச்சியாகவோ ஒரு தாழ்வு நிலையாக அமைந்தாலோ எப்படி வந்தாலுமே இப்போ இருக்கிறதை காட்டிலும் அது அதிகமாக தான் மழையை கொடுக்கும். ஆகவே புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த நிகழ்வுங்கிறது வந்து தென்னிலங்கை வரைக்கும், அதாவது புரிந்து கொள்ளுங்கள், தென்மேற்கு இலங்கையை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை கரையை கடந்து தென்னிலங்கை பகுதிகளுக்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி வழியாக தென்னிலங்கைக்கு வந்தும் அது தீவிரம் குறையாமல் திடீர்னு செயல் இழக்குனா அது வந்து என்னுடைய ஆய்வு முடிவு பண்ணி அப்படி செயல் இழக்க ஒரேடியாக செயல் இழக்க வாய்ப்பில்லை. ஒரு தாழ்வு நிலையாக மாறி அது தமிழ்நாட்டை நோக்கி வர வாய்ப்பு இருக்கிறது. தற்போது கூட லோ ப்ரெஷராக தான் இப்போ அரபிக்கடலில் ஒன்று இருக்கக்கூடிய சிஸ்டம் இருக்கிறது, லோ ப்ரெஷராக தான் இருந்து கொண்டு இருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் இப்போ அரபிக்கடலில் நிலவி கொண்டிருக்கிறது. ஆகவே அனைவருமே புரிந்து கொள்ளுங்கள், வானிலையில் மாடல்களை வைத்து வானிலை அறிக்கை சொல்வது நாங்கள் அல்ல. நாங்கள் இன்றைக்கி என்ன நடக்கப் போகிறது என்பதை இன்றைக்கி வானிலை அறிக்கையில் மட்டும் சொல்ல மாட்டோம், அடுத்த 10 நாள் 15 நாள் என்ன நடக்கப் போகிறது என்பதை உறுதியாக 100%ல் 90% என்ன நடக்கப் போகுதுன்னு கரெக்டாக நாங்கள் சொல்லக்கூடிய வானிலை அறிக்கை தான் இது. ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், அடுத்தும் மழை இருக்கிறது, அடுத்தும் இடைவெளி இல்லாமல் மழை இருக்கிறது, மீண்டும் மழை வரும். எப்போ சிஸ்டம் தென்னிலங்கைக்கு வராமல் சுமத்ராவுக்கு வராமல் ஒரு வெற்றியிடமாக அமைகிறதோ அன்றைக்கு தான் மழையானது முடிவடையும், அன்றைக்கு தான் வடகிழக்கு பருவமழை முடிவடைந்தது என்று என்னுடைய வானிலை அறிக்கையில் நான் அறிவிப்பேன். மற்றபடி IMD இந்தியன் வானிலை மையமோ சென்னை வானிலை மையமோ அறிவித்தாலும் அதன் பின்னரும் மழை பெய்யும். என்னையா வானிலை மையம் அறிவித்தாங்க காற்று சுழற்சி இல்லை மழை முடிவடைந்ததுனாங்க அப்புறம் மழை பெய்யுதுன்னு நீங்கள் குழப்பம் அடைவீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். அப்படியே வானிலை மையம் வடகிழக்கு பருவமழை பின்வாங்கியது என்று அறிவித்தாலும் நம்மளுடைய அறிவறிக்கையின்படி அது கிழக்கு திசை காற்றாக கிழக்கு திசை காற்று வந்து கொண்டிருக்கிறது, வடகிழக்கு காற்று வந்து கொண்டிருக்கிறது என்று தான் நான் கூறுவேன். அதில் எவ்வித மாற்றமில்லை. ஆகவே
மலையானது இன்னும் இருக்கிறது. உறுதியாக இந்த மாடல்கள் ஜிஎஃப்எஸ் மாடல், முக்கியமான மாடல்கள் ஜிஎஃப்எஸ் மாடல்கள், இடபிள்யூ மாடல்கள், இந்த இரண்டு மாடல்களையுமே வைத்து வானிலை அறிக்கை சொல்ல முடியாது. வானிலையில் அப்பப்போது 24 மணி நேரத்துக்கு ஒருக்க வானிலையில் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். இந்த இடபிள்யூ மாடலை பொறுத்த வரைக்கும் 12 மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 24 மணி நேரம், அதில் 12 மணி நேரத்துக்கு ஒருக்க இந்த இடபிள்யூ மாடலில் வந்து மாற்றம் செய்வாங்க. அதில் எதுவும் சின்ன சின்ன மாற்றம் தான் செய்வாங்க. அதே இந்த ஜிஎஃப்எஸ் மாடல் ஒரு நாளைக்கு 4 முறை மாற்றுவாங்க. ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், யாரையும் நம்பி நம்ம வந்து இன்றைக்கி என்ன நடக்கும், இன்றைக்கி நாளைக்கு ஆகுது நடக்க போது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. என்னையோடைய ஆய்வு முடியின்படி நாளை கழித்து என்ன நடக்க போகுது, இன்னும் 24 மணி நேரத்தில் என்ன நடக்க போகுது அதை மட்டுமே நான் சொல்கிறேன். மற்றபடி வரக்கூடிய நாட்களிலும் கரெக்டாக சொன்னோம்னா 20 to 25 நல்ல மழை, மீண்டும் மழை பெய்ய வாய்ப்பு என்பது இருக்கிறது. வாய்ப்பு தான், பொறுமையாக இருப்போம், பொறுத்திருப்போம், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். இன்றைக்கு இரவு நேரங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நல்ல மழை பெய்ய வாய்ப்பு. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் மற்றும் தஞ்சாவூர், திருவாரூர், பெரம்பலூர், அரியலூர், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தேனி, தென்காசி, கோயம்புத்தூர், நீலகிரி, சேலம் மற்றும் ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைக்கு இரவு கனமழை பெய்ய வாய்ப்பு என்பது இருக்கிறது. பெரும்பாலும் மிதமான மழை பதிவாகும். ஆகவே இன்னும் மழையானது இருக்கிறது, நாளையும் மழை வெளுத்து வாங்கும். நாளை தென் மாவட்டங்களின் உள்பகுதிகள் நல்ல மழையை சந்திக்க, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை தொடரும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் 18-19 வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழையானது தொடரும். ஏனென்றால் கிழக்கு திசை காற்றானது தொடர்ந்து பயணிக்கும் என்கின்ற காரணத்தினால் தொடர்ந்து மழையானது பெய்ய வாய்ப்பு என்பது இருக்கிறது. குறிப்பாக இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் அடுத்த சுற்று மழையும் இருக்கிறது. அடுத்த சுற்று மழை வந்து பொறுமையாக வரும், அது வந்து இதே போல் ஃபீடாக நகராது, அது பொறுமையாக வந்து பொறுமையாக அது செயலிழக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் அது வந்து செயலிழக்காமலேயே தமிழகத்தை நோக்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஆகவே அடுத்த சுற்று மழையும் இருக்கிறது. இந்த அறிவிப்பை நான் நன்றைக்கே வெளியிட்டிருப்பேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த அறிவிப்பை நான் நன்றே வெளியிட்டிருப்பேன். என்றால் இதை வெளியிட்டால் மனதில் நீங்கள் இன்னும் டெல்டா மாவட்ட விவசாயிகள் வருத்தப்படுவீர்கள், தென் மாவட்ட விவசாயிகள் இன்னும் கவலைப்படுவீர்கள் என்கின்ற அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அந்த அறிவிப்பை வெளியிடுறேன். ஏன்னா அடுத்த ஒரு 5 நாட்களுக்கு மீண்டும் மழை என்றால் நம் பயிர்கள் தாங்குமா, இந்த வட்டம் அறுவடை பணிகளை செய்ய முடியுமா என்கின்ற கேள்வி விவசாயிகள் வந்துவிடும். தற்போதே வந்துவிட்டது. ஆகவே இன்னும் மழையானது இருக்கிறது, செயலிழக்க வாய்ப்பில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது இறுதி சிஸ்டமாக அமைந்தாலும் செயலிழக்க வாய்ப்பில்லை. அடுத்தும் தென்சீன கடலில் ஒன்று உருவாகி இருக்கிறது. இது வரும்போதே அன்று அங்கு தென்சீன கடலில் ஒன்று உருவாகி அது மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர் வழியாக அது மீண்டும் சுமத்ராவுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அவை ஒவ்வொன்றாக சுமத்ராவுக்கு வந்து இன்னும் மழையை கொடுக்கும். கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை என்பது பிப்ரவரி மாதம் வரை தொடர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பிப்ரவரி மாதம் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை நீடிக்கும் என்று நான் அறிவித்திருக்கிறேன். ஆனால் வானிலை மையம் என்ன அறிவிக்கிறது, அரசாங்கம் என்ன அறிவிக்கிறது, அதை பொறுத்து தான் நம்மளுடைய வானிலை இருக்கும் நான் கூற முடியும். ஆகவே வடகிழக்கு பருவமழை பின்வாங்கியது என்றால் நானும் பின்வாங்கியது என்று தான் அறிவிக்க முடியும். முடிவடைகிறது என்றால் நானும் முடிவடைகிறது என்று தான் அறிவிக்க முடியும். வானிலையில் தற்க என்ன மாற்றம் ஏற்படுகிறதோ அதை வானிலை மையம் முதலில் அறிவிக்கும், அதை பொறுத்து நானும் அறிவிப்பேன். என்னுடைய கணிப்புங்கிறது வந்து வடகிழக்கு பருவமழைங்கிறது வந்து பிப்ரவரி மாதம் வரை தொடரும். ஆகவே நான் பிப்ரவரி மாதம் வரை வடகிழக்கு பருவமழை தொடரும் என்பதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியாது. நான் சொல்வதிலும் சின்ன சின்ன வானிலையில் மாற்றம், அதாவது நான் சொல்வதிலும் மாற்றங்கள் இருக்கலாம், சில சமயங்கள் நடக்காமல் கூட போகலாம். ஆகவே உறுதியான கணிப்பு, உறுதியான ஆய்வு முடிவுங்கிறது வந்து இது வரைக்கும் இந்த பூமியில் இந்த மண்ணில் பிறந்த யாராலையும் வெளியிட முடியாது, இனிமேலும் யாராலையும் வெளியிட முடியாது. ஏன்னா வானிலை அப்பப்போது மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே வானிலை என்பது மாற்றம் ஏற்படும். மீண்டும் அந்த கோடை மலையெல்லாம் எப்போ தொடங்கும், அந்த இடிமலையெல்லாம் எப்போ தொடங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் புத்தாண்டு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சித்திரை மாதம் 1 கரெக்டாக சொன்னோம்னா சித்திரை மாதம் 1 வெப்பச்சலன இடிமலை தொடங்கும். பங்குனி மாதம் முடிவடையணும். பங்குனி மாதம் முடிந்து தமிழுக்கு பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் முடிவடைந்த பின்னர் சித்திரை மாதம் 1 வெப்பச்சலன இடிமலை முதலாம் சுற்று தொடங்கி பெய்யும். சித்திரை மாதத்துக்கான முதலாம் சுற்று தொடங்கும். பங்குனியிலையும் 15 பின்னர், பங்குனி 15 பின்னர் தமிழுக்கு வெப்பச்சலன இடிமலை தொடங்கும். அதற்குள்ளார வடகிழக்கு பெருமலையெல்லாம் முடிவடைந்து ஏற்கனவே பெய்த மழையெல்லாம் இனிமேல் இன்னும் மழையானது இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் முடிவடைந்த பின்னர் தான் படிப்படியாக குளிர் வரும். குளிர் வந்த பிறகு
அனைத்தும் பின்வாங்கிய பிறகு ஒரு 7-8 நாள் அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாள் மழை இல்லாமல் இருந்து நன்றாக பூமியெல்லாம் காய்ந்து அந்த நிலப்பகுதியெல்லாம் காய்ந்து பின்னர் தான் அந்த வெப்பச்சலன இடிமலைக்கு சாதகம் ஏற்படும். வெப்பச்சலன இடிமலையும் தொடங்கியவுடன் அதுவும் அவ்வளோ சீக்கிரமாக முடிவடையாது. ஆகவே நீங்கள் புரியணும், தொடர்ந்து இந்த மாதிரியே தொடர்ந்து ஒவ்வொரு சிஸ்டமாக நம்மளுக்கு ஒவ்வொரு கோடை மழையாக வந்து கோடை மழையிலும் இடையில் சிஸ்டம் வரும். காற்று சுழிச்சு கோடையிலும் உருவாகும், கோடையிலும் மழை தரும், கோடையிலும் மழையாக தரும் அமைப்புகள் உள்ளன. கோடையில் அந்த கோடை மாதத்தில் ஒரு புயல் உருவாக வாய்ப்பு என்பது இருக்கிறது, அல்லது 2 புயல்கள் உருவாக வாய்ப்பு என்பது இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை காலங்களில் 3 புயல்கள், வங்கக்கடலில் 1 புயல், அரபிக்கடலில் 2 புயல்கள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே 2021 கிட்டத்தட்ட கோடையிலிருந்து அந்த தென்மேற்கு பருவமழை கணக்கிடும்போது ஒரு 4 புயல்கள் உருவாகும். 4 புயல்களும் வேறு மாநிலங்களை தாக்கும். தமிழ்நாட்டை நோக்கி கோடையில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ ஒரு தாழ்வு பகுதியோ நெருங்கும் பட்சத்தில் ஒரு 3-4 நாட்கள் கடமையாக இருக்கும். ஆகவே இந்த ஆண்டு செம்மையான ஆண்டாக அமையும், சூப்பரான ஆண்டாக அமையும். இந்த 2021 பொறுத்த வரைக்கும் மழையாண்டாக அமையும் கண்டிப்பாக. அடுத்த ஆண்டு இந்த 2021 எல்லினோ ஆண்டு, அதாவது லானினோ ஆண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, இது வந்து எல்லினோ ஆண்டாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. ஆக பொறுத்திருந்து பார்ப்போம், அதாவது பொறுத்திருந்து பார்ப்போம் என்றால் எல்லினோ ஆண்டா அல்லது லானினோ ஆண்டா, இது ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இருந்த போலிலும் இந்த ஆண்டு வந்து சமநிலை ஆண்டாக கூட அமையலாம். வியாபார காற்றுங்கிறது வந்து சமநிலையாக கூட வரலாம். எல்லினோவாக இல்லாமல் லானினாக, அதாவது லானினாகவும் இல்லாமல் சரிசமமாக அமைந்து சமநிலை ஆண்டாக கூட அமையலாம். சமநிலை ஆண்டாக அமைந்தாலும் நம்மளுக்கு வந்து கரெக்டான அளவிற்கு மழையானது கிடைக்கும், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. முடிந்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நாளை காலை வானிலை அறிக்கையில் சந்திப்போம். இது உங்கள் முத்துசெல்வம் வானிலை அறிக்கை. கூடிய விரைவில் நம்மளுடைய சேனலோட இன்ட்ரோ வெளியிடப்படும். நன்றி.